கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனமாக 2 கொரிந்தியர் 12:9 இப்படியாக சொல்லுகிறது: ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன், அப்போது கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் தங்கும். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தினுடைய உட்கருத்து ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பலவீனம் என்று பொருள்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தான் பலவீனத்தில் மேன்மை பாராட்டுவதாக கூறும் இந்த பலவீனம் தான் என்ன? அது ஏதாகிலும் ஒரு வியாதியை அல்லது சரீர பலவீனத்தை குறிக்கிறதா, அல்லது அது ஏதாகிலும் ஒரு ஆவிக்குரிய பலவீனத்தை குறிக்கிறதா? இல்லை, அது இவ்விரண்டையுமே குறிப்பதாக இருக்க முடியாது. ஏனெனில் கடவுளுடைய வல்லமையை யாதொருவர் மேலும் அமர செய்ய இவற்றினால் முடியாது. அப்படியெனில் இந்த பலவீனம் தான் என்ன? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கடவுளுடைய திருவுளம் மட்டுமே செய்ய முடியும். நாம் நம்மை திருநிலை செய்யும் பொழுது நம்மை நம்முடைய சுய சித்தத்தை செய்ய திராணியற்றவர்களாக்கும். ஒரு தனித்தன்மை வாய்ந்ததும் ஆசிர்வதிக்கப்பட்டதுமான பலவீனத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போது நம்முடைய சுய சித்தம் செய்ய நமக்கு சற்று பலன் இராது. இந்த பலவீனம் நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு எடுத்து செல்லுமாதலால் இதை மகிமையான பலவீனம் என்று நாம் அழைக்கலாம். அதைதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார் என்று. கிறிஸ்து தமது சொந்த சித்தம் செய்ய பலனற்றவராய் இருந்தார் என்பதே இதன் பொருளாகும். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு நான் சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார். சிலர் தங்கள் சுய சித்தம் செய்வதற்கு பலவான்களாய் இருக்கின்றனர். அந்த வல்லவர்களை அவர் அழைக்கவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்மை திருநிலை செய்து நம்முடைய சுய சித்தத்தை செய்யாமல் இருக்க தீர்மானிக்கும் போது நாம் பூரணமான கடவுளுடைய திருவுளம் செய்யத்தக்கதாக தேவ கிருபையானது நம்முடைய பலவீனமான சரீரத்தின் மேல் ஒரு தெய்வீக பலத்தோடு இறங்கி வரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசுவிலும் பரிசுத்த பவுல் மற்றும் அநேக பரிசுத்தவான்களிலும், அதாவது புனிதர்களிலும் இருந்த இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பலவீனம் உம்மில் இருக்கிறதா என்று இந்த காலையிலே சிந்தித்துப்பார். இல்லையெனில் கடவுள் பலன் உம்மில் பூரணமாய் விளங்கி அது நிமித்தம் கடவுளுடைய திருவுளம் செய்ய தேவையான கிருபை உமக்கு அருளும்படியாக, உம்முடைய வாழ்க்கையில் எஞ்சி இருக்கும் நாட்கள் எல்லாம் கடவுள் திருவுளத்தை மட்டுமே செய்ய நீர், நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன், நீரே உம்மை இப்போதுதானே திருநிலை செய்யக்கூடாது? சிந்தித்துப்பார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமழ்கிறேன், ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் என்று அழகாக அவர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய சுய சித்தம் செய்ய பலவீனமாக இருக்கும்போது கடவுளுடைய திருவுளம் செய்ய பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதே இதன் பொருளாகும். இந்த காலை வேளையில் நீ சிந்தித்துப்பார், நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய்? இன்றைக்கே முடிவெடு, உம்மை இப்போது திருநிலைப்படுத்திக்கொள். ஆண்டவர் வருகையிலே எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். இந்த சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, பரிசுத்த பவுல் சொன்னது போல, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன், அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் என்று மேற்கூறிய வார்த்தைகள் மிக அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது சுவாமி. அதே நேரத்தில் என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன்,
ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் என்று மிக தெளிவாக ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளை, நீ ஓடினாலும் களைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்வடைய மாட்டாய். அந்த மேன்மையான கிருபையை இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள். ஆம் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் பிள்ளைகளுக்கும் இந்த கிருபையை தந்து இந்த நாளினுடைய தேவைகளை சந்தித்து மேன்மையான காரியத்துக்குள் அர்ப்பணித்து குறைகளை நீக்கி பலனுள்ளவர்களாக வழி நடத்த கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.